நண்பர்களே வணக்கம். நம்ம விருப்பம் தான் நம்மக்குள்ள முரண்பாட்டை கொண்டு வருதுன்னு சொன்னோம். விருப்பத்துக்கு விரோதமா என்ன நடந்தாலும் அதுக்கு எதிராக நம்ம முரண்படுறோம். இப்ப இந்த விருப்பம் எப்படி செயல்படுது, இதுக்கு மூல காரணம் என்ன, விருப்பம் எப்படி அமைஞ்சிருக்குது? நம்ம வந்து எல்லாத்தையுமே விரும்புறது கிடையாது. இன்பத்தை விரும்புறோம், அதே சமயத்துல துன்பத்தை ரொம்ப விரும்ப மாட்டேங்கிறோம். ஆனா இன்ப நாட்டம் தான் நம்மளோட விருப்பத்துக்கு ஆதாரமா செயல்படுது. இன்ப நாட்டம் இல்லாட்டி விருப்பம்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. அதனால இந்த இன்ப நாட்டம் தான் பிரச்சனையோட மூல காரணமா இருக்குது. இன்ப நாட்டம் இல்லை அப்படின்னா விருப்பமும் இல்லாம பிரச்சனையும் இல்லாம மன நெருக்கடியோ கவலையோ இல்லாம போயிடுது. இப்ப என்ன நடக்குது, இன்ப நாட்டம் இல்லாம இருக்கிறதுக்கு என்ன செய்யணும், நம்ம கவனம் எல்லாம் அந்த மாதிரி இன்ப நாட்டம் இல்லாத நிலையை அடையறதுக்கு ரொம்ப ஆர்வம் காட்டுது. இப்ப இதோட பொருள் தான் என்ன, இன்ப நாட்டம் இல்லாத நிலை தான் ரொம்ப நல்ல நிலை, அதுதான் எனக்கு வேணும், அப்பதான் எனக்கு பிரச்சனையே இருக்காதுன்னு நம்ம அந்த இன்ப நாட்டத்தை நாடிக்கிட்டு ஓடி ஓடி போய் தேடி பார்க்கிறோம். அதனால நாம எதை விரும்பினா கூட அதுவும் ஒரு இன்ப நாட்டமா ஆயிடுது. நம்மள அறியாமலேயே ஏதோ ஒரு வழியில வந்து நாம இந்த இன்பத்தை நாடி செயல்பட்டுக்கிட்டே தான் இருக்கோம். இப்ப நாம வந்து எங்க வந்திருக்கோம், இப்ப டிஸ்கஷன்ல ஞானம் அடையணும்னு விரும்பணும், அப்பதான் கவலையெல்லாம் தீர்ந்துடும் விரும்பணும், இது எல்லாமே கூட இன்ப நாட்டம் தான். இப்படி இன்ப நாட்டம் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அங்கெங்கெல்லாம் ஒரு போராட்டமும் பிரச்சனையும் தவிர்க்க முடியாம போயிடுது. அப்படின்னா நாம தேடி முயற்சி செய்யறதுல எதுனாச்சும் பொருள் இருக்குதா? நம்ம முயற்சியே, அதாவது நம்மளுடைய தேடுதலே நம்ம துன்பத்துக்கு எல்லாம் காரணமாகவும் அமைஞ்சு போயிடுது. இப்ப இன்பத்தை தேடுறோங்கிற பேர்ல நம்ம துன்பத்தை தான் உருவாக்கிக்கிட்டு இருக்கோம். அப்ப இதுக்கு எப்படிதான் தீர்வு காண்றது? நோயை குணப்படுத்த மருந்து சாப்பிட்டா அதுவே நோயை இன்னும் அதிகமாக்கிடுச்சு, நம்ம என்னதான் பண்றது, இதுக்கு என்னதான் தீர்வு? இந்த பிரச்சனைய எல்லா பிரபல ஞானிகளுமே தங்களோட வாழ்க்கையில சந்திச்சுட்டு இருக்காங்க. அதுக்கு அவங்க எப்படி தீர்வு கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்தா கொஞ்சம் உதவியா கூட இருக்கும். இப்ப புத்தரை எல்லாத்துக்கும் தெரியும், இளம் வயசுல வந்து அவர் ஒரு நோயாளிய பாக்குறாரு, ஒரு முதியவரை பாக்குறாரு, இறந்து போன பிணத்தை பாக்குறாரு. இப்படி எல்லாருமே முதுமை அடைஞ்சு நோயால பாதிச்சு மரணம் அடையணுமா அப்படிங்கிற கேள்வி வந்து அவரை ரொம்ப ஆட்டி படைக்குது. உலகமே துயரத்தோட பிடியில சிக்கிக்கிட்டு தவிப்பதா புத்தர் உணர்றாரு. இதிலிருந்து தானும் விடுபடணும், உலகத்தையும் விடுவிக்கணும், அதுக்கு என்ன செய்யறது அப்படின்னு விடை காண்றதுக்காக அவர் வீடு, மக்கள், மனைவி, தன் பச்சிலம், குழந்தை, அரண்மனை எல்லாத்தையுமே விட்டுவிட்டு ஒரு தவ வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சிடுறாரு. தியானம் பண்றாரு, பல விரதம் இருக்கிறாரு, உடலை ரொம்ப கடுமையா வருத்திக்கிறாரு. தவத்தால வந்து அவருக்கு பல விதமான ஆனந்த அனுபவம் கூட வருது. ஆனா அவர் எதிர்பார்த்த தீர்வு ஒன்றும் அங்க கிடைக்கல. அதனால அவரு தவத்தை வந்து மேலும் ரொம்ப கடுமையாக்குறாரு. அப்ப வந்து ஒரு உடம்பு தான் ரொம்ப சக்தி இல்லாம ரொம்ப கெட்டு போயிடுது. மேற்கொண்டு எதுவுமே செய்ய முடியாத நிலைமையில வந்து அவரோட மனசும் உடலும் ரொம்ப சோர்ந்து போய் அப்படியே போய் ஒரு மரத்தடியில அமைதியா உட்கார்ந்துடுறாரு. என்ன ஆச்சரியம் பாருங்க, அவர் தேடி வந்த தீர்வு வந்து அவருக்கு கிடைச்சிடுச்சு. எந்த முயற்சியும் செய்யாதப்ப, எந்த தவமும் செய்யாதப்ப அவருக்கு தீர்வு கிடைச்சிடுது. ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. அப்படி என்னதான் தீர்வு அவருக்கு கிடைச்சது, நாளைக்கு பார்க்கலாம் வாங்க. நன்றி, வணக்கம்.